Hi friends, in the video, we will see PCP problem. Ko rendu example problem. This is the first example. First, we will see whether the list is M, N. That is the set. Okay, we will see N is the set. This is the post correspondence solution. This is the general question paper. This is the question 6-7. That is the chance. இல்ல 13 மார்க்ல கேட்டாங்க அப்படினா PCP problem அப்படினு அவங்களா கேட்டாங்க அப்படினா நம்ம அதோட அதுக்கு என்ன explanation and அதுக்கான principles இருந்தா அது அதுக்கான example னு போட்டு இந்த ரெண்டு example நம்ம எழுதலாம் ஓகேவா 13 மார்க்குக்கு இந்த மாதிரி எழுதணும் சோ first இப்போ இந்த problem க்கு என்ன answerங்கிறது solve பண்ணிரலாம் first இது என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து x னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இது y னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ எல்லாத்துக்குமே ஒரே concept இது x இது y Okay, this is M, N. So, first, M, N. This is a table my form. Now, M is the first term. A, B, B. That is A, A. That is 3A. This is M. That is N. B, B, A. A, A, A. That is double A. Okay, wow. So, this is the table. Okay, so, now, this is the compare. இப்போ இது பாக்கும்போது எப்படி இருக்கு நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு ஏனா இந்த ட்ரிபிள் ஏ இங்க ட்ரிபிள் ஏ இங்க டபுள் ஏ இங்க டபுள் ஏ இங்க ஏ பிபி இங்க பிபி சோ இது பாக்கும்போதே வந்து ஈக்குவல் லெந்த் மாதிரி தான் இருக்கு ஓகேவா சோ இருந்தால நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம வேற இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பண்ணனும் அவ்வளவுதான் செக் பண்ணனும் சோ இப்போ எப்படி செக் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா x1, x2, x3 ने எடுத்துக்கலாம் இது y ங்கறனால y1, y2, y3 ने எடுத்துக்கலாம் ஓகேவா சோ x1 equal to abb x2 equal to aaa x3 equal to aaa அதே மாதிரி y1 equal to bba y2 equal to aaa y3 equal to Yay. Okay. So, now this is the table. Now, what do we do? First, first, here is A, here B. This is the same thing. We will do this process. Okay. So, now this is the same thing. Here is A, here is B. So, this skip the next. Here is A, here is A. So, what do we do? Now, this process is the same thing. This is the first word. This is the one. This is 2, this is 3. This is common, this is x, this is y. So, that's why we have 1, 2, 3. Okay, wow. So, now you have the first word, the two is the same. First word. So, this is x2 first word. This is y, you have y2 first word. Okay, wow. So, this is how check this. இதுல இப்போ நமக்கு சேமா இருந்துச்சு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற லாஸ்ட் இது என்னன்னு பார்க்கணும் ஏ ஏ எங்க இங்க ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ எப்பமே நாம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இருக்குறத தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்போம் சோ அப்ப லாஸ்ட் இருக்குறதுனா இந்த லாஸ்ட் இருக்க ஏனால இங்க என்ன இருக்கு ஏ இருக்கா சோ அப்ப இது என்ன எத்தனாவது process ஃபர்ஸ்ட் process சோ அப்ப x 1ங்கற process எடுத்துக்கறோம் ஓகேவா சோ x 1ங்கற process எடுத்துக்கறோம் அடுத்து அதே மாதிரி இங்க y 1ங்கற process எடுத்துக்கறோம் ஓகேவா சோ அடுத்து வேற என்ன ரிமைனிங் இந்த ஒரு process மட்டும்தான் இருக்கு சோ x3 இங்க y3 இத இப்ப எழுதிட்டோம் எழுதிட்டு இப்ப என்ன பண்ணனும்னா இது எல்லாத்தையும் போடும்போது இந்தது நமக்கு சேமா ஸ்ட்ரிங் கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ணலாம் இப்ப x2 ங்கறது நம்ம என்ன எடுத்தோம் அத எல்லாத்தையும் எழுதிக்கலாம் a ன்னு எடுத்தோம் x1 ங்கறது a bb ன்னு எடுத்தோம் அடுத்து x3 ங்கறது triple a ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சிருக்கு அதே மாதிரி y2 ங்கறது இங்க என்ன எடுத்தோம் aaa ன்னு கிடைச்சிருக்கு y1 ங்கறது BB, AN கடிச்சிருக்கு அடுத்து Y3 ங்கிறது AA சோ இப்போ இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணோம் அப்படினா 3A BBA AA சோ அப்ப இது ரெண்டு மேட்ச் ஆயிருக்கு இதோட லெந்த் வந்து மேட்ச் ஆயிருக்கு சோ அப்ப இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கு அப்படினா சொல்யூஷன் இருக்கு அப்படினா இது வந்து என்னன்னா ஒரு டிசைடபிள் ப்ராப்ளம் அவ்வளவுதான் டிசைடபிள் problem அப்படினு எழுதிடலாம் இது ஒருவேளை லெந்த் சேமா இல்ல அப்படினா இது வந்து not a desirable problem சோ ஓகே இல்லனா undesirable problem அப்படினு சொல்லலாம் ஓகேவா சோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சோ இப்போ இது வந்து இரண்டாவது எக்ஸாம்பிள்
ஓகேவா? ஸோ இதில் வந்து அதே மாதிரி கொஸ்டின் தான், எம் என்னன்னு கொடுத்துட்டு இதில் ஒரு மூணு செட்டு, இதில் ஒரு மூணு செட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எம் என்னன்னு போட்டுட்டு இந்த செட்டை எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஏபி, அடுத்து பிஏபி, பிபிஏஏஏ, இங்கே என்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிஏ பிஏபி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நமக்கு இது பார்க்கும்போது தெரியுது, ஃபர்ஸ்ட் இங்கே ஏபி இருக்குது, இங்கே பிஏ இருக்குது, ஓகே சேம். அடுத்து வேற என்ன, பிஏபி இருக்கு, இங்க பிஏபி இருக்கு, ஓகே இதுவும் ஓகே. அடுத்து இங்க பார்த்தோம்னா இங்க ஏ மட்டும்தான் இருக்கு, இங்க இவ்வளோ இது இருக்கு, பிபிஏஏன்னு. இப்போ இதுல பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா லென்த் ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப்பை வந்து போட்டுதான் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து கடைசியில் அன்டிசைடபிள் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு நம்ம இது என்ன எடுத்துப்போம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், இதை ஒய்ன்னு எடுத்துப்போம், இதெல்லாம் எக்ஸ் ஒன், இதெல்லாம் ஒய் ஒன். ஸோ அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஏபி, எக்ஸ் டூ ஈக்குவல் டு பிஏபி, எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு பிபிஏஏஏ, அதே மாதிரி ஒய் ஒன் ஈக்குவல் டு ஏ, ஒய் டூ ஈக்குவல் டு பிஏ, ஒய் த்ரீ ஈக்குவல் டு பிஏபி. ஓகே, ஸோ இப்போ என்ன செக் பண்ணணும், இங்கே எது ஃபர்ஸ்டில் சேமாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இது ரெண்டுலையுமே ஏஏ சேமாக தான், இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இது செகண்டு, இது தேர்ட். ஸோ இது ஏஏ சேமாக தான் இருக்குது, ஆனால் இதுக்கப்புறம் ஏ, இப்போ இங்கே பி இருக்குன்னா இதுக்கப்புறம் இந்த பீங்கிற ப்ராசஸ் வந்து இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸில் பீனு கடைசியில் இருந்தால் தான் நமக்கு என்ன வரும், சேமாக வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் நமக்கு இதுவே இல்லை, ஸோ அப்போ இதுவும் இதுவும் எப்படி சேமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்து உள்ள ப்ராசஸை பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதுமாதிரி பிபி சேமாக இருக்குது, அதுக்கடுத்து ஏங்கிறதுல ஓகே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இங்கே இங்கேயும் பி இல்லை தான், பட் செகண்ட் இருக்கிறது ஃபாலோ ஆகுது இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ப்ராசஸ் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எக்ஸ் டூ, இங்கே என்ன வரும், ஒய் டூ வருமா, அடுத்து இங்கே ஒய் டூங்கிற ப்ராசஸில் என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே ஏன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே பி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ இதை தான் எடுத்துக்கணும். என்ன ப்ராசஸ், இப்போ இங்கே எக்ஸ் ஒன், இங்கே இங்கே ஒய் ஒன், அடுத்து வேற என்ன ப்ராசஸ் இருக்கு, த்ரீ த்ரீ தான் இருக்கு. ஸோ அதனால் த்ரீ, ஓகேவா? இப்போ எக்ஸ் டூ என்னன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், பி ஏபி, அடுத்து எக்ஸ் ஒன்னு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஏபி, அடுத்து எக்ஸ் த்ரீன்னு பிபி ஏஏன்னு எடுத்துக்கிட்டோமா, ஓகே. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஒய் டூவில் என்ன எடுத்துக்கிட்டோம், பிஏ, ஒய் ஒன்ல ஏ, ஒய் த்ரீல பிஏபி, இங்கே இருக்கிறத அப்படியே நம்ம எழுதிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே பிஏ, இங்கே ஏ இருக்கு, இதுவே சேம் ஆகலை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இவ்வளோ ஸ்ட்ரிங் இருக்கு, இங்கே இவ்வளோ தான் இருக்கு, ஓகே. ஸோ அப்போது என்ன எழுதணும்னா எக்ஸ் டூ, எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீ நாட் ஈக்குவல் டு ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் ஒன், ஒய் த்ரீ, இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கு. ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் அன்டிசைடபிள் அப்படின்னு சொல்லி எழுதணும், அவ்வளோதான், ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் ஒன் போட்டோம்ல, இதில் வந்துட்டு எக்ஸ் டூ, எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒய் டூ, ஒய் ஒன், ஒய் த்ரீ அப்படின்னு போட்டுருங்க. இது ரெண்டும் ஏன்னா ஈக்குவல் தான் இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டிசைடபிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம், ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா என்ன புரியலங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.